are watching BitBNS News. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் விஷ் யூ வெரி ஹாப்பி மண்டே. இனி தேதி மார்ச் 7 நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிட்பேஎன்எஸ் தமிழ். இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலடைலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுட்டு உங்களை நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். உக்ரைன் கவர்மெண்ட் இப்போ கிரிப்டோ டொனேஷனுக்காக 70+ கிரிப்டோ கரன்சி அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியன் எனர்ஜி கம்பெனி இப்போ ஷிபா இனுவை பேமெண்ட்டை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோக்கி இனி இப்போ செயின் லிங்க் கூட கனெக்ட் ஆகிருக்காங்க. ETH 2.0 இப்போ 3,00,000 வேலிடேட்டர்ஸை கிராஸ் பண்ணியிருக்கு. ஜப்பான் வந்து ரஷ்யன்ஸோட கிரிப்டோ அசட்டை பிளாக் பண்ண வேண்டாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. டிரேக் இப்போ $275,000 ஒர்த் உள்ள பிட்காயினை வந்து பெட்டிங்கில் லூஸ் பண்ணியிருக்காரு. டெரா நெட்வொர்க் இப்போ பெரிய அளவு க்ரோ ஆயிருக்கு. மலேசியன் பிட்காயின் மைனஸ் வந்து $550 மில்லியன் ஒர்த் உள்ள எலக்ட்ரிசிட்டியை ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவில் விசா மாஸ்டர் கார்டு அண்ட் பேபால் அவங்களோட சர்வீசஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. டாச் காயின் இப்போ iOSக்கு புது கஸ்டடியல் வாலெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. சர்வே படி பார்த்தினா அமெரிக்காவில் 33% உமன் வந்து 2022 கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா தெரியுது. ஆப்பிள் கோஃபவுண்டர் இப்போ பிட்காயினை பியூர் கோல்டுன்னு சொல்லியிருக்காரு. இத்திரியம்க்கு அப்புறமா டேரா தான் வந்து டிஃபை நெட்ஒர்க் ஆஃப் சாய்ஸாக இருக்குது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருந்தாலுமே வந்து பிப்ரவரி மந்தில் கிரிப்டோ இண்டஸ்ட்ரி வந்து ஆக்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஸோ இனி ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பேன். இப்போ டேரக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து உக்ரைனில் இருந்தான். கிரிப்டோ பேமெண்ட் ப்ரொசஸர் காயின் கேட் அண்ட் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் செட்டில்மெண்ட் IBS இவங்க ரெண்டு பேருமே வந்து நேஷனல் பேங்க் ஆஃப் உக்ரைன் கூட வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இப்போ வெல் விஷஸ்னால 70+ மேற்பட்ட கிரிப்டோ அசட்ஸை வந்து டொனேஷனாக உக்ரைனுக்கு வந்து அனுப்ப முடியும். ஸோ அடுத்த அப்டேட் வந்து ஷிபாயினு பற்றி தான். ஆஸ்திரேலியன் எனர்ஜி கம்பெனி ஃபர்ஸ்ட் எனர்ஜி இப்போ வந்து கிரிப்டோ கரன்சியை பேமெண்ட் மெத்தடாக வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஷிபாயினுவும் இருக்குது. இந்த பேமெண்ட் மெத்தடை வந்து பிட்பே வழியாக வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பிட்பே நம்ம பார்த்தோன்னா ஆல்ரெடி பிட்காயின், இத்திரியம், லாய்ட் காயின், டாஜ் காயின் இந்த மாதிரி வந்து பாப்புலர் கிரிப்டோ கரன்சிக்கு வந்து ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து ஃப்ளோகி இனு பற்றி தான். ஃப்ளோகி இனு இப்போ டிஃபை இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆக வந்து செயின்லிங்க் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டகிரேஷன் வந்து ஃப்ளோகி இனுவை ஒரு லாங் டேர்ம் சக்ஸஸ்க்கு வந்து எலிவேட் பண்ணும். இந்த டூலோட இம்ப்ளிமெண்டேஷனால அவங்க கஸ்டமர் இப்போ வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் இருக்கிறதா தெரியுது. பையர் அண்ட் செல்லருக்கு வந்து ஒரு ஸ்மூத் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் இருக்கும்னு தெரியுது. அடுத்த அப்டேட் வந்து இத்திரியம் பற்றி தான். இத்திரியம் இப்போ வந்து POS மாடலுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் பண்ணலான் இருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்து அவங்க பேரலல் ஆப்ரேஷன் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த பேரலல் ஆப்ரேஷனில் வந்து POS அண்ட் POW ரெண்டு அல்காரிதமே வந்து இவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. இந்த நெட்ஒர்க் வந்து இப்போ ஒரு புது பெஞ்ச்மார்க்கை கிரியேட் பண்ணியிருக்கு. ETH 2.0 இப்போ வந்து 3,00,000 வேலிடேட்டர்ஸ் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டாக ETH 2.0 கான்ட்ராக்டில் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 9.7 மில்லியன் இத்திரியம் வந்து டெபாசிட் ஆகிருக்கதா தெரியுது. இதோட ஒர்த் கிட்டத்தட்ட $28.9 மில்லியன் இருக்கு. அடுத்த அப்டேட் வந்து டைரக்டாக ஜப்பானில் இருந்தான். வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் அத்தாரிட்டி எல்லாமே வந்து ரஷ்யாவை டார்கெட் பண்ணி சாங்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜப்பானில் இருக்கக்கூடிய ரெகுலேட்டர்ஸ் அப்புறமா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய கிரிப்டோ அசோசியேஷன் இப்போ வந்து ரஷ்யா மேலே போட்டிருக்க சாங்ஷனை வந்து தவிர்க்க ஒரு வே வந்து பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய கேப்பையும் வந்து க்ளோஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. அண்ட் ஜப்பான்லேருந்து கிளியர் கட்டாக வந்து ரஷ்யன்ஸோட அசட்டை வந்து நாங்கள் எங்கள் சைட்லேருந்து பிளாக் பண்ண மாட்டோம்னு ஒரு டிசிஷனை வந்து எடுத்திருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து கனடாவிலேருந்து தான். கெனடியன் ரேப்பர் ட்ரேக் இப்போ வந்து $275,000 ஒர்த்துள்ள பிட்காயினை வந்து லூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன பண்ணி லூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா, அமெரிக்கன் ப்ரொஃபஷனல் மிக்சர் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ஜார்ஜ் மாசியோல் மேலே வந்து பெட்டிங் வச்சு இந்த பிட்காயினை வந்து லூஸ் பண்ணியிருக்காரு. இவர் இந்த பெட்டு பிளேஸ் பண்ணாமல் இருந்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு $700,000 வந்து இவங்க திருப்பி கொண்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. அடுத்த அப்டேட் வந்து டெரா நெட்ஒர்க் பற்றி தான். டெரா நெட்ஒர்க் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் ப்ரோட்டோகால். அவங்க நெட்ஒர்க்கில் வந்து கிட்டத்தட்ட 73 ஆன்செயின் ப்ராஜெக்ட் இருக்குது. இப்போ அவங்களோட டோட்டல் வேல்யூ லாக்டு வந்து $22 பில்லியன் வந்து மார்ச் மந்தில் க்ராஸ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் டெரா நெட்ஒர்க் புதுசாக வந்து 160 ப்ராஜெக்டை கொண்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் டெராவோட நேட்டிவ் காயின் லூனா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இன்னைக்கு லாஸ்ட் அப்டேட் வந்து மலேசியாவில் மைனஸ் பண்ண சம்பவத்தை பற்றி தான். மலேசியாவில் இல்லீகல் பிட்காயினிங் மைனிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்மிங் டேஸில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லீகல் பிட்காயினிங் மைனிங் இப்போ 1 இயராக வந்து ரொம்ப அதிகமானதாக மலேசியன் எலக்ட்ரிசிட்டி போர்டான டெனேகா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. 2018லேருந்து 2021 வரைக்குமே கிட்டத்தட்ட $550 மில்லியன் ஒர்த்துள்ள எலக்ட்ரிசிட்டியை வந்து இந்த மைனஸ் ஸ்டீல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இனி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.